இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பென் ஸ்டோக் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணியானது தற்போது இந்தியாவில் நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் அங்கமாக இந்த தொடரானது நடைபெற உள்ளதால் 2 அணிகளுக்குமே இது முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான முதல் 2 டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த வேளையில் 2 அணிகளுக்குமே தலா 1 வெற்றியை பெற்று இந்த தொடரில் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த 2 அணிகளுக்கும் 3வது டெஸ்ட் போட்டியானது பிப்ரவரி 15 ராஜ்கோட் நகரில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த தொடரின் முதல் 2 போட்டிகள் மட்டுமே முடிவடைந்த வேளையில் தற்போது இங்கிலாந்து அணி இந்தியாவிலிருந்து புறப்பட்டு அபுதாபிக்கு சென்றுள்ளது. இப்படி அவர்கள் ஏன் அபுதாபிக்கு தொடரின் பாதையில் சென்றுள்ளார்கள் என்ற கேள்வி அனைவரது மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 5 நிறைவடைந்த 2வது டெஸ்ட் போட்டிக்கு பின்னர் அடுத்த 3வது டெஸ்ட் போட்டிக்கு 10 இடைவெளி இருப்பதால் அவர்கள் அபுதாபிக்கு சென்று தற்போது பயிற்சி முகாமில் பங்கேற்க இருப்பதாகவும் அங்கு பயிற்சி மற்றும் புத்துணர்ச்சி வகுப்புகளில் அவர் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த பயிற்சி முகாம் முடிவடைந்த பிறகு மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பும் இங்கிலாந்து அணி எஞ்சிய 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளார்களாம். ஏற்கனவே இந்திய தொடருக்கு கிளம்புவதற்கு முன்னதாக இங்கிலாந்து வீரர்கள் அபுதாபி சென்று பயிற்சியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியினர் துபாய்க்கு செல்வதற்கு முன்னதாக 3வது டெஸ்ட் போட்டிக்கான வார்மப் போட்டியிலும் விளையாடினார்கள். இந்த போட்டி தொடங்கிய முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் சொதப்பினாலும் ஓப்பனிங்கில் களமிறங்கிய நம்ம ஜெய்ஸ்வாலுடன் சேர்த்து 5வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த நம்ம அஸ்வின் அவர்கள் ஏதோ T20 விளையாடுவது போல விளையாடினார்கள். இதில் நம்ம ஜெய்ஸ்வால் மட்டும் 182 ரன்களும் அஸ்வின் 112 ரன்களும் எடுக்க இந்திய அணியானது 398 ரன்களை எடுத்தது. இதன் பின்னர் பவுலிங்கிலும் நம்ம அஸ்வின் அவர்கள் 7 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். மேலும் இந்த போட்டி இன்றும் நடந்து வருவதால் கண்டிப்பாக தமிழன் அஸ்வின் அவர்கள் மட்டுமே தனியாளாக 10 விக்கெட்டுகளை எடுக்க அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிகிறது.